சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி வழித்தடத்தில் செல்லும் ரயில்கள் அனைத்தும் அடுத்த 7 மாதத்திற்கு சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நீண்ட நேரமாக ரயில் வராததால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர் லிபிகா நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். லிபிகா சொல்லுங்க, நீண்ட நேரமாக ரயில் வரும் அப்படின்னு பயணிகள் வந்து காத்துட்டு இருக்காங்க, என்ன நிலை, எதனால் ரயில் வரவில்லை, கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கடற்கரை முதல் வேளச்சேரி வரை பறக்கும் ரயிலானது சென்னையின் பொது போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பல ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த வகையில் தற்போது சென்னை கடற்கரை முதல் எழும்பூர் வரை 4வது வழித்தடத்தில் விரிவாக்க பணி தற்போது நடைபெற இருக்கின்றது. அடுத்த 7 மாதத்திற்கு இந்த பணியானது தற்போது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் நேற்று முதல் அடுத்த 7 மாதத்திற்கு வரை சென்னை சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து வேளச்சேரி வரை ரயில்கள் அனைத்தும் இயக்கப்படும் என ரயில்வே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பு வெளிந்து வந்த நிலையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் தற்போது பயணிகள் அதிக அளவிலே கூட்டமாக குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரலையில் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட நேற்று முதல் அடுத்த 7 மாதத்திற்கு வரை 4வது வழித்தடம் சென்னை கடற்கரை முதல் எழும்பூர் வரை 4வது வழித்தடமானது 279 கோடி ரூபாய் மதிப்பில் செய்ய விரிவாக்க பணியானது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இந்த பணிகள் முழுவதும் நடைபெற்று முடிக்க 7 மாதங்கள் ஆகும். எனவே தற்போது இந்த பணிகள் நடைபெறுவதன் காரணமாக சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து ரயில்கள் அனைத்தும் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சாதாரண நாட்களில் 122 ரயில்கள் இயக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 80 ரயில்கள் மட்டுமே சென்னை சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து வேளச்சேரி வரை இயக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நீண்ட நேரமாக பயணிகள் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் இருந்து அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று விடுமுறை நாட்கள் என்பதால் அதிகப்படியான மக்கள் வரவில்லை. அதே போன்று இன்று திங்கட்கிழமை வாரத்தின் முதல் நாள் தங்களுடைய பணிகளுக்கு செல்வதற்காக மக்கள் அதிகப்படியானோர் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தற்போது இந்த வரிசையில் ரயில்களை அனைத்து மக்களும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது மிகப்பெரிய அளவிலே கூட்டமானது குவிந்திருக்கிறது. அதே போன்ற முறையான அறிவிப்பு இல்லை என்றும் ஒரு சில பயணிகள் தெரிவித்திருக்கிறவண்ணமும் இருக்கின்றது. இருப்பினும் சிந்தாதிரிப்பேட்டையில் இருந்து கூடுதல் பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது இணைக்கும் வகையில் பிராட்வே, சிந்தாதிரிப்பேட்டை, அதே போன்று சென்ட்ரல், வள்ளலார் நகர் உள்ளிட்ட இடங்களை இணைக்கும் வகையில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திலிருந்து 140 பேருந்துகளும் கூடுதலாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மக்கள் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 25 நிமிடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ரயிலானது வருவதாகவும் இக்குறுகிய மக்கள் தெரிவித்து வருகிறார்கள். இது ஒரு புறம். இருப்பினும் 20 நிமிடத்துக்கு ஒரு முறை மட்டுமே மாநகர போக்குவரத்தும் இயக்கப்பட்டு வருகிறது. சாதாரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரை கிளம்பக்கூடிய ரயில்கள் அனைத்தும் 122 ரயில்கள் நாள் ஒன்றுக்கு இயக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் தற்போது இந்த மாற்று வழியில் அமைக்கப்பட்டிருக்க சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து கிளம்பும் போது 80 ரயில்கள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக பயணிகள் பெருமளவிலே சிரமப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக காலை முதலே அதே போன்ற காலை மற்றும் மாலை நேரங்களில் அதிகப்படியான பயணிகள் தங்களுடைய அலுவலகங்களுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பக்கூடிய ஒரு நிலையும் இருக்கின்றது. இந்த நிலையில் இது போன்ற மக்களின் சிரமத்தை தவிர்க்கும் வகையில் கூடுதலாக ரயில்கள் இயக்கப்படும் என வேண்டும் என பொதுமக்கள் பலரும் கோரிக்கை வைக்கிறார்கள். ரம்யா. லிபிகா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.